ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, கோயிலுக்கு போகும்போது தானம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது கோயிலுக்கு போய் திரும்பி வரும் பொழுதோ எந்த நேரமாக இருந்தாலும் தானம் செய்யலாம் அப்படிங்கிறது. அதாவது ஒருவருக்கு பசி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நேரம் காலம் பார்க்காமல் உதவி செய்கிறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டுள்ள சத்தியமான உண்மை. இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகும் பொழுது தானம் பண்ணலாமா, திரும்பி வரும் பொழுது தானம் பண்ணலாமா, எந்த நேரத்தில் தானம் பண்ணினால் அந்த தானத்திற்குண்டான பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆதாயத்தோடு நிறைய பேருடைய மனநிலை இருந்துகிட்ருக்குது. பொதுவாகவே கோயிலுக்கு போகும்போது அப்படிங்கிறத விட கோயிலுக்கு போய் திரும்பி வரும்பொழுது நீங்கள் தானம் செய்யலாம். அந்த தானம் வந்து உங்களுடைய பாக்கெட்டிலிருந்து பண உதவி அப்படி கிடையாதுங்க. கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய தானம் தான் மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்ருக்குது. பிரசாதம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் பிறர் சாதம், அதாவது பிறருக்கு கொடுக்க வேண்டிய சாதம் தான் பிரசாதம். அந்த பிரசாதத்தை தான் நிறைய பேருக்கு கொடுக்கணும். அது கோயிலுக்கு உள்ளே கொடுக்கலாம், கோயிலுக்கு வெளிவந்து கொடுக்கலாம், அல்லது வீட்டுக்கு வருவதற்குள்ளே யாராக இருந்தாலும் கொடுக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறத விட மன நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தானாகவே ஒரு சிறு புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். இதுவே கோயிலுக்குள்ளே வந்து சுமங்கலி பெண்ணால், அதாவது திருமணமான புது தம்பதியர், திருமணமாகாத இளம் கன்னிகளுக்கு, அதாவது இளம் காளையர்களுக்கு இந்த மாதிரியான பிரசாதம் கொடுத்தாங்கன்னு வைங்களே, அப்படி பிரசாதம் வாங்கும் பொழுது அந்த கோயிலில் வந்து மணி அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, இந்த மாதிரி தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த தானத்தால் நீங்களும் பயன்பெறணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும், உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கணும், வெளிநாடு போக தடை ஏற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து உங்களுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.